கவிதையின் தலைப்பு எரியும் வாசனை. நான் எங்கே போனாலும் ஏதோ ஒன்று எரியும் வாசனையை உணர்ந்து கொள்கிறேன். கேஸ் கசிகிறதா, மின் வயர்கள் எரிகின்றனவா என்று பதற்றமடைகிறேன். நான் உணரும் வாசனைகளை வேறு எவரும் உணருவதில்லை. நல்லதொரு மனநல மருத்துவனை பார்ப்பதே நல்லது என்கிறார்கள். அப்படியெனில் மனிதர்கள் வாழும் எல்லா இடத்திலும் ஏதோ ஒன்று கருகிக் கொண்டிருக்கிறது, புகைந்து கொண்டிருக்கிறது என்பதில் உண்மையில்லையா? கவிதையின் தலைப்பு நகம். நகம் வெட்டிக்கொள்வது எனக்கு மிகவும் பிடித்தமான செயல். யாரோ ஒருவர் என் கைகளை தன் தொடைமேல் வைத்து கொண்டு என் நகத்தை கவனமாக துண்டிக்கும்போது அந்த நகம் உடையும் ஓசையில் பிரியத்தின் சங்கீதங்கள் கேட்பது எனக்கு மட்டும்தானா? அந்த நகங்களால் பிரியத்தின் மென் இதழ்களை சற்றே கிள்ளி பார்த்திருக்கிறேன். என்னால் பிறருக்கு கீறல்கள் ஏற்படும் காலங்களில் எல்லாம் எனக்கு நகம் வெட்டிவிடும் ஒருவரை தேடி நான் தாமதிக்காமல் கிளம்பி விடுகிறேன். நான் நகம் வெட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் என் உடல் எடை கணிசமாக குறைந்து விடுகிறது. கவிதையின் தலைப்பு மீனாவின் சுயசரிதை. மீனாவாக வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்று மீனாவுக்குத்தான் தெரியும் என்றாள் மீனா. பிறகு எதையோ யோசித்தவளாக, மீனாவாக வாழ்வதை கூட சகித்து கொள்ளலாம், மீனாவுக்காக வாழ்வது அதைவிடத் துயரமானது என்றாள் சிரித்து கொண்டே. கவிதையின் தலைப்பு ஒரு நாள் விடுமுறை வேண்டும். எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், என் கண்ணீரை துடைத்துக் கொள்வதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், ஒரு நிராகரிப்பை புரிந்து கொள்வதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், ஒரு அவமானத்தை கடந்து செல்வதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், ஒரு பறிகொடுத்தலுக்காக வாய்விட்டு அழுவதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், என் துரோகங்களுக்காக என்னை சவுக்கால் அடித்து கொள்வதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், நான் யார் யாருக்கு எதுவாக இருந்தேன் என்பதை மறப்பதற்கு. எனக்கு ஒரு நாள் விடுமுறை வேண்டும், நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு. எனக்கு வாரத்தில் ஏழு நாளும் ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. குற்ற உணர்வூட்டும் ஏதேனும் கடமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் எனக்கு தினமும் ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டேதான் இருக்கிறது. வாரத்தில் ஏழு நாளுமே எனக்கு விடுமுறை தேவையாக இருக்கிறது.